வணக்கம் சினிமா ரசிகர்களே, நேத்திக்கு வந்த பரோல் திரைப்படத்தோட விமர்சனத்தை நாம கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. சினிமாலேயே காட்டப்படும் வடசென்னை கதையை பார்த்தா சென்னையில வாழ்றவங்களுக்கு அடி வயதுல ஒரு பந்து உருளும். மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ வடசென்னையா, துன் கொலை ரத்தம் அப்படிதான் நினைப்பாங்க. வெற்றிமாறன்ல தொடங்கி வெற்றிமாறன்கள் வரையும் வடசென்னையை வகை வகையா பிரிச்சு தமிழ் சினிமால காட்டிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் நல்ல படமாக கொஞ்சம் இருக்குது. வடசென்னை என்றாலே கொள்ளை, வஞ்சகம், சூழ்ச்சி என்று காட்டப்படும் நிலையில் இந்த படத்தை கொஞ்சம் நல்ல படமாக நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வயசில் தந்தையை இழந்த இரு பிள்ளைகளை ஒரு தாய் தனியால் வளர்த்து வரா. ஆராயி தன்னோட முதல் மகன் கரிகாலன் கிட்ட ரொம்பவே பாசமாக இருக்கா. இதனால் பொறாம கொள்ளும் இரண்டாவது மகன் கோவலனுக்கு தன்னோட அண்ணன் மீது கோபம் ஏற்படுகிறது. நடுவில் தனது தாயை தவறான பார்வையில் பார்க்கும் ஒரு ஆளை கரிகாலன் கள்ள தூக்கி போட்டு அடித்துட்டான். இதனால சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு செல்லும் கரிகாலனிடம் திரையில் சிலர் தவறான முறையில் நடந்துக்கிறாங்க. இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத கரிகாலன் ஒரு கட்டத்தில் அங்க இருக்கிறவங்களை கொலை செஞ்சிடறான். தன் மகனை எப்படியாவது சிறையிலிருந்து எடுத்தணும் போராடுறான் இந்த தாய். கொலை செய்த அண்ணனை வெளியே எடுக்க முயற்சி செய்யும் தாய் மீது கோபம் அடைகிறான் கோவலன். அண்ணன் வெளியே வராதபடி திட்டம் தீட்டுகிறான். இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, நான் செத்தாவது என் மகனை வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்த தாய் திடீர்னு செத்து போய்ட்றான். தன் தாயின் இறுதி சடங்களை தானே செஞ்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தான் கோவலன். ஆனால் கரிகாலனோட கூட்டாளிகிட்ட இருந்து பிரச்சனை வருது. மேலும் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே முதல் பையன்தான் இறுதி சடங்கு செய்யணும் எல்லாரும் சொல்ல சொல்ல வேறு வழி இல்லாமல் தன்னோட அண்ணனை பரோலில் எடுக்க முயற்சி செய்கிறான் கோவலன். இறுதியில் தன்னோட அண்ணனை பரோலை வெளியே கோவலன் எடுத்தானா? பரோலில் எடுப்பதற்காக கோவலன் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற்றதா? தன்னோட தாயோட இறுதி ஆசை நிறைவேறுச்சா இல்லையா என்பதே இப்படத்தோட மீதி கதை. கரிகாலனாக நடித்திருக்கும் லிங்கா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. பின்னணி இசையுடன் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மாஸ்க் காட்சிகளில் இவர் மிரட்டவே செய்திருக்கார். தன்னுடைய யதார்த்த நடிப்பால் பல உணர்வுகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெறார். கோவலனாக வரும் ஆர்.எஸ். கார்த்திக் தன்னுடைய கோபமான நடிப்பை வெளிப்படுத்தி கவனம் பெறுகிறார். அண்ணனை வெளியே எடுக்க இவர் போராடும் திட்டத்தில் இவரின் நடிப்பு கதையின் விறுவிறுப்பை கூட்டுது. கோபத்தின் உச்சியில மனிதர்கள் எடுக்கும் தவறான முடிவுகளை தங்களின் நடிப்பின் மூலம் இரு கதாநாயகர்களும் அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. கதாநாயகிகளாக வரும் கல்பிகாவும் மோனிஷா முரளியும் கொடுத்த பணியை சரியா செஞ்சு முடிச்சிட்டாங்க. தாய் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ஜானகி சுரேஷின் நடிப்பு ரசிக்கும்படி இருக்கு. இருந்தாலும் சில இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே அவங்க நடிச்சிருக்கிற மாதிரி தோணுது. பரோலில் எடுப்பதற்காக முயற்சிக்கும் போராட்டம் என்பதை மையக்கருவாக எடுத்துக்கொண்ட இயக்குனர் துவாரக் ராஜா அதற்கு பின்னால் நடக்கும் விஷயங்களை திரைக்கதையின் மூலம் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு வந்ததுக்கு பாராட்டுகள். புதிய கதைக்களமும் புது மாதிரியான திரைக்கதையை வைத்து கவனத்தை ஈர்த்திருக்கிறார். ஒரு சில இடங்களில் மட்டும் திரைக்கதையின் நீரோட்டத்தினால் காட்சிகளை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வக்கீலாக வரும் வினோதினி அவரோட குரலுக்காகவே தனி கவனம் பெறுகிறார். நீதிமன்ற காட்சிகளில் நடக்கும் இருவரின் உரையாடல்கள் கைத்தட்டில் பெறுது. பரோலில் எடுப்பதற்காக சில இடங்களில் தேவையற்ற வசனங்களை தவிர்த்திருக்கலாம். படத்தின் இறுதியில் கதாநாயகர்கள் எடுக்கும் முடிவு ரொம்பவே சிறப்பா இருந்தது. அட சென்னையை காட்சிப்படுத்திட்டு அம்மக்களின் வாழ்வியலில் ஒன்று இருக்கும் பறை இசை கருவிகள் மற்றும் கானா பாடல்களை பயன்படுத்தாதது யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் விலகியே இருக்கு. இயக்குனர் நினைத்த விஷயத்த தனது ஒளிப்பதிவின் மூலம் பூர்த்தி செஞ்சிருக்கார் ஒளிப்பதிவாளர் மகேஷ். ராஜ்குமார் அமலின் பின்னணி இசை திரைக்கதைக்கு கூடுதல் பலமாக இருக்கு. மொத்தத்துல பரோல் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கு.